வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் அடிச்சலாம். நான் தான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பார்த்தீங்கன்னா பிஎல்டி ஸ்குவாடோட கேம் ப்ளே போட்டிருக்கோம். 3v4 தான் போட்டிருக்கோம். இதில் நானும் பிஎல்டி சதா அண்ட் பார்த்தீங்கன்னா பிஎல்டி ஸ்ட்ராம் அப்படின்ற மூணு பேர் தான் நாங்கள் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்குது, எங்களோட டீம் கோஆர்டினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேம் ப்ளேயில் பாருங்கள். இந்த கேம் ப்ளே பார்க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்குவாடுக்கும் ஒரு சில டிப்ஸ் கிடைக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். கேம் ப்ளே கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் போனஸ் கிளிப் வேறு ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதேமாதிரி கேம் ப்ளேஸை தமிழில் பப்ஜி லைட்டில் கமெண்ட்ரியோட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பிள்ளைக்கான ஆளில் பிடிச்சவங்க. இப்போ நம்ம கேம் ப்ளே குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ இறங்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம். நம்ம இறங்கின சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்குவாடும் கூடவே இறங்கிடுச்சு. பட் ஆனால் நம்ம சீக்கிரம் கன் எடுத்தாகணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களும் இறங்கிட்டாங்க. நம்ம முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக லூட் அடிக்கிறேன். ஒரே ஒரு ஷார்ட் கன் தான் இப்போ கிடச்சிது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டு கன் வச்சு சமாளிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. இது பத்தாவது, இதோட பவர்ஃபுல் கன் கிடச்சா கண்டிப்பாக மாற்றிப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஏகேம் போகிற வழியில் கிடச்சிருச்சு, அதனால வெக்டர் தூக்கி போட்டு ஏகேம் எடுத்துட்டேன். ஏகேம் எடுத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எனிமி பார்த்தேன், முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபயர் பண்ணி அவனையும் பார்த்தீங்கன்னா நாக் அடிச்சுட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை போய் கில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டுருக்கேன். பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்மேட்ஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே தான் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலை செய்யணும். நம்ம பார்க்குற தனியாக போயிட்டு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு போனால் கண்டிப்பாக அவனுக்கு நம்மளை ஈஸியாக அழுத்துருவானுங்க. பேக்கப்புக்கு நமக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி டீம்மேட்டே சொல்லிட்டு போகணும், நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கரெக்டாக அதுக்கேற மாதிரி பேக்கப் பின்னாடி ஆள் வந்துருங்க. ஸோ இதேமாரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்குவாட்லேயும் நீங்கள் ஏதோ ஒரு ஃபைட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டீம்மேட்டே ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைட் எடுக்கணும். தனியாக போயிட்டு ஒருத்தன் தானே அடிச்சுட்டு வந்துடலாம்னு போனேன் அதுக்குள்ளே அழுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் டீம்மேட்டே சொல்லிட்டு அப்புறமே நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு பேக்கப்புக்கு கண்டிப்பாக வருவாங்க. கூப்பிட்டா பேக்கப்புக்கு வர மாதிரி நீங்களும் விளாடணும், ஓகேவா? ஸோ எல்லாருமே கரெக்டாக விளாண்டா மட்டும்தான் ஒரு ஸ்குவாடில் வந்து ப்ராப்பராக வந்து கேம் ப்ளே பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. யார் எது சொன்னாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஐஜில்னா ஒரு சென்டர் நான் இருக்கேன்னா என் டீமெட்டில் நான் என்ன சொன்னாலும் கரெக்டாக கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதேமாரி உங்கள் ஸ்குவாடில் ஒரு மெயின் பிளேயர் பார்த்தீங்கன்னா சொல்கிறத நீங்கள் எல்லாமே கேட்டு விளாண்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து அந்த மேட்ச் வின் பண்ணலாம். ஸோ வந்து எந்த வித கஷ்டமே இருக்காது. செஞ்சு ஸ்குவாட் மேட்ச் விளாட்றக்குள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. எல்லாருமே மைக் ஆன் பண்ணி பேசி விளாடுங்க. பேசி விளாண்டா தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட கோஆர்டினேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காமல் மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் வீக்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணலான்னு இந்த இடத்துக்கு வந்தால் ரெண்டு பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிருந்துச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நாக் பண்ணிடுச்சு, அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்றான். ஸோ இதில் அப்படியே நாக் பண்ணி விட்டுட்டாலே போதும், அதுக்கப்புறம் கில்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது வந்து சப்போஸ் அடிச்சிட்டாங்கன்னா தான் கில் வராது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அழுத்தி ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிளேயராக இருந்தால் நீங்கள் வந்து எப்படியோ ட்ரை பண்ணியாச்சும் அவங்களுக்கு முடிச்சு விட்ருணும் முழுசாக. இது பாட்டு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முடிஞ்சளவுக்கு மேலே வந்து கில் கன்ஃபார்ம் பண்ணி தான் பார்க்குறேன். அவ்வளோ தான் கில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நிக்கோலஸ் அப்படின்ற பாட்டு தான் அது. பேர்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. நிக்கோலஸ்ன்ற பேர் எனக்கு முடிச்சிருக்கு அந்த பாட்டுக்கு. ஓகே, இன்னொரு பாட்டை ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அதை வந்து ஃபயர் பண்ண முடியல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ ஓகேவா, இந்த இடத்துல எவனும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூட் அடிச்சிருந்தோம். பக்கத்தில் வந்து ஸ்விமிங் ஃபாலில் பார்த்தீங்கன்னா ஏகேம் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஏகேம்லாம் எடுத்துக்கலாம். ஏகேம்க்கான புல்லட் எல்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கனுக்கு எல்லாம் இன்னொரு ஏகேம் எடுக்கலாம், டபுள் ஏகேம் யூஸ் பண்ணலாம் அந்த கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லூட்லாம் அடிச்சாச்சு, ஸ்டேடியத்துலையும் பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சாச்சு. ஓவர் இந்த இடத்துல லூட் அடிக்கிற வேலை முடிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனிமியை தேடி போய் அடிக்கிறதான். ஓகே, அதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதுக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மலை ரிஜிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கி ஒன்று வருது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கி வரப்பில் நான் என் டீம்மேட்டு சொல்லிட்டேன் ஒரு பக்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, பார்த்தாச்சு அப்படின்னாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் பண்ணேன், பட் ஆனால் மேலே ஒழுங்காக பட்டுச்சா என்னென்னு கூட தெரியல. இங்கே தான் வருவான்னு நினச்சா, பட் நான் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வளைச்சிட்டு ஜூங்கேட் போயிட்டான். ஸோ இப்போ இந்த ஜூங்கேட்டு இப்போ நடக்க போகிற ஃபைட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சீன்லாம். கண்டிப்பாக இந்த கோஆர்டினேஷன்ன்றது ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்களே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து சக்ஸஸாக வந்தோம். ஸோ ஒட்டுக்கா எல்லாருமே சேர்ந்து விளையாடணும், அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் டீமேட்டிட்ட எந்த பக்கம் போக போகிறேன், எங்கே எனிமி இருக்கான்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஏறிட்டு இருக்கேன். பேக்கப்புக்கு வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பாருங்கள் நடக்க போகிற சம்பவத்துலேருந்து நான் தப்பிச்சதை பாருங்கள். ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை, டக்கு நீங்கள் வந்துட்டான். நான் ஸ்கோப் ஆன் பண்ணி அடிச்சது அது ஃப்ரீ ஃபயர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்னை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டான். இப்போ அவங்க பேக்கப்புக்கு பின்னாடி ஆள் இல்லை அப்படின்னா அவன் என்னை அழுத்தி விட்டுருப்பான், என்னை காப்பாற்றவே ஆள் இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் நிறைய பேர் செத்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் போகக்குள்ள இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம டீமேட் பின்னாடி வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பேசி விளாட்றதுக்கான ஒரு பெனிஃபிட். நாங்கள் பேசுனதுனால தான் இதை வந்து எங்களால் அந்த கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டதுனால தான் இதை வந்து சக்ஸஸாக பண்ண முடிஞ்சு. ஸோ இதேமாரி சின்ன சின்ன விஷயத்தினால தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, அது முக்கியமான காரணமே பேசாமல் இருக்கிறது தான், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா பக்கமும் எனிமி, லெஃப்ட் சைடும் எனிமி, இந்த ஸ்மோக்கு பின்னாடி எனிமி. ஸோலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் எனக்கு ஹீல் பண்ணுறது கூட டைம் கிடைக்கல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு நம்ம டீமேட்டை வேறு அங்கே நாக் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்மோக் வேறு எடுத்து போட்டுடலாமா? எதுக்கும் ஸ்மோக் போட்டு வச்சு அடிக்கிறது நல்லது. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கு அவன் அழுத்து விட்டுலாம். ஓகே ரைட், அது வேறு எவனோ பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருப்பான்ட்டு இந்த கில்லை பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு.
ஓகே ரைட். பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏஞ்சிட்டான். ஹீல் பண்ண விட்றானு ஒரு நிமிஷம் கூட டைம் விட மாட்டானுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஃபயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் எப்படி தப்பிச்சானே தெரியல, இத்தனை புள்ளட் ஏகே பட்டு அவன் சாவே இல்லை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாவ போகிறான். ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாச்சு. சிவா பொட்டி தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன், சிவா பொட்டின்னு பேர் வச்சிருக்கேன். என்னடா அது ஒரு கேவலமான பேர், சிவான்றது நல்ல பேர் தான், பொட்டின்றதெல்லாம் ஒரு பேரா. ஸோ ஓகே காரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் வந்துட்டான். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்குவாட் ஆட்டுது. இப்போ ஸ்குவாடை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் வச்சு போட்டு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் பண்ணேன் பட் ஆனால் தப்பிச்சிட்டானுங்க. இவனுக்கு கண்டிப்பாக நம்மளை வந்து எய்ம் வச்சிருப்பானுங்க. நம்ம இங்கே தான் இருக்கும் அப்படின்னா நம்மளோட அசைவை இவனுக்கு மூவ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. எங்கே போகிறோம் என்னென்னு வாட்ச் பண்ணிட்டு கிடச்ச வரைக்கும் நம்மளை அடிக்கிறது குறியாக இருப்பானுங்க. கொஞ்சம் பார்த்து அலர்ட்டாக இருக்கணும். எனக்கு வேறு சுற்றி ஆள் இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு ஸ்மோக் போட்டுவிட்டுலான்னு போட்டுவிட்டேன். சேம் டைம்ல ஒரு பாட் இருந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ணுறதுக்கு இது வந்து சரியான இடம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜுங்கார்ட்டிட்டு அந்த ரோஸ் கலர் வீடு இருக்கு இல்லையா, அந்த பக்கம் போயிட்டு ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு தான் போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஹீல் பண்ணுறேன், நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணியாச்சு. இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டேடியம்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா எங்களை எய்ம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே. ஸோ எங்கள் டீம்ட்டாலையும் பார்த்தீங்கன்னா அது முடியல. ஸ்கோப் இருந்தாலும் கூட அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த இடத்துலேருந்து. ஸோ என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா பக்கி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி ஒரு கார் எடுத்து மூணு பேர் ஒட்டுக்கா ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஓகே சதா பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தினா சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎல்டி ஸ்டாமை கூட்டிகிட்டு நான் போய் கார் தேட போகிறேன். பார்த்தீங்கன்னா வந்து சதாவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி சேஃபாக வந்துடுவார் வில்லேஜ் பக்கம். நான் வில்லேஜ் பக்கம் போயிட்டு கார் ஆல்ரெடி இருக்குதா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஒட்டுக்கா மூணு பேர் ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா ஸ்ட்ராமை நானும் போகிறோம். ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு எடுத்தாச்சு. இந்த வில்லேஜ் பக்கத்தில் இருந்துச்சு. ஓகே அங்கே இருக்க ஜீப் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சதாவை கூப்பிட்றதுக்காக வந்துட்டுருக்கோம். சதாவை பிக்கப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு பின்னாடி ஒரு ஏர்ட்ராப் இருந்துச்சு, அந்த ஏர்ட்ராப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இதில் ஏடபிள்யூம் எடுக்க போகிறேன். ஏடபிள்யூம் எடுத்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவோம் இந்த மேட்ச்சில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பே எடுக்க மாட்டீங்க, ஏர்ட்ராப்க்கு யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம் எடுத்தாச்சு, ஏடபிள்யூமும் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மேட்ச்சில். ஓகே பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ கார் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு போயிட்டு சென்டர் ஜோனுக்குள்ளே போயிட்டு இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் சென்டர் ஜோனுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு காமெடியை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல, யாருமே எதிர்பார்க்கல. ஒரு கார் திடீர்னு எங்கடா வானத்துக்கு மேலே போகுதுன்னு பார்த்தா அந்த வந்து அவனே செத்துட்டான். ஸோ ஸ்லோ மோஷனில் காட்டுற நீங்களே பாருங்கள். அப்படியே பார்த்தா கார் தலைக்கு மேலே என்னடா பறந்து போகுது அப்படின்னு பார்த்தா அந்த கார்லேருந்து கீழே கூச்சோடனே அந்த கார் மேலே அவன் அடிபட்டு செத்து போயிட்டான். காமெடி பீஸு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து காமெடி செத்து போயிட்டேன். இடத்துல கண்டிப்பாக எங்களுக்கு சிரிப்பே அடக்கலை, மூணு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டான் ஆள். ஓகேப்பா அவன் என்ன பல்வேறு கனவுகளோடு வந்திருப்பான், அப்போ அவன் செத்து போயிட்டான். சோலோ பீஸ் ஆடுது பாஸ். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ஒருத்தர் தலையில் அடிவாங்க. இந்த பக்கம் சவுண்ட் எக்ஸிடென்ட் வந்தால் இங்கே ஒருத்தர் இருந்தான். ஓகே ரெட்டு விழா அடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட மூமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நாக்கர் வந்து ரிவ்யூ பண்ணுறது தான் பார்ப்பானுங்க. நீங்கள் லெஃப்ட் சைடே இருந்து வந்து கவர் ஃபயர் கொடுத்துட்டே இருங்க. நான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அவனுக்கு தெரியாமல் டைவர்ட் பண்ணி நான் மேலே போயிடுறேன் அப்படின் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தான் கேம்ல பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா அது வந்து உங்கள்கிட்ட வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. என் டீம்மேட்டு பேசுறது நான் பேசுறது சேம் டைமில் ரெக்கார்டோட அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல. அது வந்து லைவ் ஸ்ட்ரீம் செட்டப்பால் தான் பண்ண முடியும், நம்மள்ட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமரா சவுண்டு மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். டீமோட்டோட பேசிட்டு விளாண்ட எப்போ ரெக்கார்ட் பண்ணாலுமே கூட டீமோட் சவுண்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகாது, என் கேமோட சவுண்டு மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். இன்னொருத்த ஏடபிள்யூ அடிச்சுட்டு அவனு நாக்கு. இப்போ ரெண்டு பேர் ஏடபிள்யூ நாக்கில் இருக்கானுங்க. இன்னும் அவன் டீம் இருந்தால் ரெண்டு பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மரத்துக்கு பின்னாடி ஒருத்தருக்கான் எகிரி குளிச்சு அடிக்கலான்னு பார்த்தா பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம டீமெட்டு தள்ளிட்டாங்க அந்த கில்ல. ஸோ நம்ம டீமெட்டு நம்மளோட கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்காங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் கில்ல எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பார்த்தீங்கன்னா பத்து கில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கான்றது ஒருத்தனை பார்த்தாச்சு. ஒருத்தர் மேலே இருக்கான், இன்னொருத்தன் மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்கிற அடி. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பாடி செட்டு வாங்கிட்டான், செம்மையாக ஹிட்டு வாங்கிட்டான். கண்டிப்பாக உனக்கு லைஃப் கொஞ்சம் தான் ஓட்டிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே நம்ம தங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அலைவில் நாங்கள் எல்லாமே ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, நாங்கள் மூணு பேர் இருக்கோம். ஸோ எங்கள் ஒருத்தராலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்த சமாளிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வந்து கேம்பிள் நல்லா பண்ண முடியும். எல்லாருமே ஸ்குவாடை பார்த்து பயப்படாதீங்க, எனிமையை பார்த்து பயப்படாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியுன்றதை நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு அசால்ட்டு அவனும் உங்கள மாதிரி பிளேயர் தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நீங்கள் வந்து எந்த மாதிரி பிளான் போட்டு அடிக்கிறீங்கன்றது பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்மளோட பிளானிங் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ வந்து நமக்கு வந்து அந்த வராது அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக வரும், ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரேனடை குக் பண்ணி இங்கே போட்டால் ரிஜ் மேலே இருக்கும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன். பட் ஆனால் அந்த கிரேனடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகல, அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே சாவலை. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்ம சதா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அடிச்சிட்டு இருக்காரு எனிமையை. ஓகே இந்த பக்கம் என்னால் ஏற முடியல, அப்படியே லெஃப்ட் சைடு தான் சுற்றிட்டு போய் ஆகணும் மட்டும் சதா பக்கம் போன பக்கம். ஓகே ரைட் அப்படியே நம்ம என்ன மேலே ஏற ட்ரை பண்ணுறேன். மேலே ஏறக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சதா உள்ளே போட்டு பூந்து அடிச்சிட்டு இருக்காரு. தலைவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா
சதா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையன், சின்ன பையன் தான், எனக்கு தம்பி மாதிரி தான், பட் ஆனால் நல்லா ப்ளே பண்ணுவார். ஓகேவா? ஸோ எஸ்டுவல் கேள்வி பார்த்தீங்கன்னா ஆள் முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு எனிமி பாருங்க, செம்ம காமெடி மட்டுக்கேன். ரிவர்ஸில் எதுக்கு ஜீப்பு வந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா ஜோன் அவுட், வெளியே ஜோனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வண்டி விட்டுட்டுருக்கேன். எதுக்குன்னே தெரில, அவனா வாண்டடாக வந்து வாங்கி கேட்டிட்டான். வண்டி புகைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் டைமிங் இருந்துருதா கறி இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டான், குதிச்சாலும் செத்து போடான்னு நினச்சேன் அந்த பள்ளத்தில் விழுந்து, பட் ஆனால் அவன் தப்பிச்சிட்டான். கடைசிக்கில் நம்ம தான் பண்ணணும் அப்படின்ட்டு, யாருமே அடிக்காதீங்க நான் மட்டும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க அடிக்க மாட்டாங்க, சொன்னால் சொன்னது கேட்பாங்க. அவங்க யாருமே ஃபயர் பண்ணலாம், நான் மட்டும் தான் ஃபயர் பண்ணால். அவன் எஸ்டோக்கு வச்சு அடிக்க பார்க்குறான் நான் எழுதி, ஆனால் பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்டாச்சு. முடிஞ்சு. இந்த கேம் பிளே வந்து உண்மையிலே வெறுத்தனமாக இருந்துச்சு எங்களுக்கு கேம் பிளே பண்ணக்குள்ள. ஸோ இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கன்ஃபர்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா போனஸ் கிளிப் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். சோலோ போய் ஸ்குவாட் வைப் பண்ணுற சீன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிளிப்பாக போட்டிருக்கேன். Enemy down. Enemy. Enemy down. Enemy. Enemy down. Enemy. Enemy down. Enemy down. Down. Enemy. Enemy down. Down. Enemy. Enemy down. Enemy. Enemy down. Down. Enemy. Enemy down.
ஓகே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இதேமாரி சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் கொடுங்க. கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இதேமாரி கேம்ப்ளே வீடியோஸை தமிழில் கமெண்ட்ரியோட டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.